ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இப்போ புதுசாக பிரைவசி இஷ்யூ வந்ததுனால சிக்னல் டெலகிராம் அப்படிங்கிற ரெண்டு அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம, அது சேஃபான அப்ளிகேஷனா இல்லை சேஃப் இல்லாத அப்ளிகேஷனா, அந்த அப்ளிகேஷனில் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, வந்து ஒரு அப்ளிகேஷனை பற்றி தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மள நிறைய பேர்த்தோட டேட்டா வந்து லாஸ் ஆகுது, ப்ரைவசிக்கு ரொம்பவே பெரிய பாதிப்பு வருது. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா, வாட்ஸ்அப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து டெலகிராம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல்ட்டி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெலகிராம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். டெலகிராம் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, வந்து டெலகிராம் எதுக்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை உருவாக்கின ஓனர்ஸ் வந்து ரெண்டு பிரதர்ஸ், அதாவது அண்ணன் தம்பிங்க. இந்த அப்ளிகேஷனை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, முக்கியமா இது வந்து ஒரு ரஷ்யனை சேர்ந்த பிரதர்ஸ் உருவாக்கின ஒரு அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷன் டெலகிராம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கிடையாது. அந்த பிரதர்ஸ் சேர்ந்து ரஷ்யாவில் ஒரு விகே அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து உருவாக்கி, அதை வந்து அது எதுக்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன்னா, மக்களோட பிரைவசிக்காக, அதாவது ஒரு புது விதமான, அதாவது நம்ம நார்மலா பண்ற எஸ்எம்எஸ் சாட் இல்லாம மற்ற போட்டோஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து, அதாவது வாட்ஸ்அப் மாதிரியே ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவசிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் விகே அப்படின்ட்டு. ஸோ ஃபேஸ்புக், அப்போ வந்து ஃபேஸ்புக் வந்த காலத்திலேயே இதுவும் வந்துச்சு. ஸோ ஃபேஸ்புக் மாதிரியே இதுலையும் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு எதிர்ப்பு, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு எதிர்ப்பு, ஒரு சம்திங், ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்து தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கு அப்போ வந்து அங்கே வந்து ஃபேமஸாக இருந்தது VK அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் ஃபேமஸா இருந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் வந்து அந்த போராட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் சைட்ல இருந்தும் சரி, இந்த விகே சைட்ல இருந்தும் சரி, மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளும் போது எப்படி பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி டீட்டெயில் எங்களுக்கு தேவை. ஸோ அதனால அந்த டீட்டெயில வந்து எங்களுக்கு நீங்க அவங்களோட பர்சனல் டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க, அதாவது விகே அப்ளிகேஷனோட ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க கவர்மெண்டாவே இருந்தாலும் சரி, அந்த பர்சனல் டேட்டாவை மட்டும் எங்களால உங்களுக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த ரெண்டு பேர்த்தையும் அந்த நாட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க, அந்த அப்ளிகேஷனும் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திரும்பவும் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சாங்க, அதுதான் டெலகிராம். ஸோ இந்த டெலகிராம் வந்து மற்ற அப்ளிகேஷனோட ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, சேஃப்டியும் அதிகமாக இருக்கணும், ஃபியூச்சர்ஸும் அதிகமாக இருக்கணும், ஆனால் ஃப்ரீயாக தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த டெலகிராம் வந்து உருவாக்குனாங்க. இந்த டெலகிராம் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபியூச்சர்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் நிறையா பர்சனல் சேட் பண்ணலாம். இதில் வந்து வேணும்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து இதில் டீஃபால்ட்டாக கிடையாது. ஆனால் வந்து நீங்க பர்சனல் சாட்ல ஒரு சீக்ரெட் சாட் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி அப்படின்னா வந்து நீங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல வந்து சாட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப இப்போ ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்ல இருந்து சேஞ்ச் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கும் மேலே வந்து இது ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து வாட்ஸ்அப் மாதிரியே குரூப்பு, வாட்ஸ்அப்போட அட்வான்ஸா ஒரு சேனல் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் டெலகிராம்ல. அது மட்டும் இல்லாம பர்சனல் சேட் எல்லாமே வந்து சேஃப்டியா இருக்கும். இது எல்லாமே வந்து கூகுள் டிரைவோ எதுலையுமே சேவ் பண்ண கிடையாது, அவங்களோட ஓன் டிரைவ்ல தான் அந்த டேட்டாஸ் பூரா, நம்ம டேட்டாஸ் பூரா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவையும் அவங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இல்லை, இது ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டியான பிரைவசியான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா யூஸ் பண்ணி பாருங்க, இது உங்க விருப்பம். ஸோ இதுல என்ன இருக்கு, இது எதனால ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கும் மேல ஒரு படி இப்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, வந்து இதோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓனர் இருந்தாங்க இல்லைங்களா, ஃபவுண்டர்
ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்ச வாட்ஸ்அப் உருவாக்கின ஒரு ஃபவுண்டர், ஒரு ஃபவுண்டர் இல்ல பார்ட்னர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்போ வந்து ஃபேஸ்புக்கு அந்த வாட்ஸ்அப்பை வித்துட்டாங்க. ஸோ அப்படி வித்ததுக்கு அப்புறம் அதுல இருந்தா குறிப்பிட்ட ஒரு ஃபவுண்டர் மட்டும் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம கையில இல்லை அப்படிங்கும் போது அதே மாதிரி ரொம்பவே இன்னும் சேஃப்டியான ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷனை, ஒரு பிரைவேட் சாட் அப்ளிகேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபவுண்டர் வந்து குறிப்பிட்ட சில பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு, திரும்ப வேற பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டு, அதுல ஒரு ஃபவுண்டர் மட்டும் வேற பார்ட்னர் கூட சேர்ந்து இந்த சிக்னல் அப்படிங்கிற ஆப்பை ஜென்ரேட் பண்ணாங்க. ஸோ இது ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் எதுக்காக உருவாக்கப்பட்டாங்கன்னா ப்ரைவசிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது வாட்ஸ்அப். இப்போ அந்த வாட்ஸ்அப் வந்து கை மாறதுக்கு அப்புறம் அது வந்து இப்போ ப்ரைவசி பாலிசிலாம் சேஞ்ச் பண்ணி இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, மோசமான நிலைமைக்கு. அதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து சிக்னல் எந்த அளவுக்கு சேஃப்டியான அப்ளிகேஷன் அப்படின்னா, இதுல ஒரு படி வாட்ஸ்அப்புக்கும் ஒரு படி மேல. வாட்ஸ்அப் ஆல்ரெடி வந்து ரொம்பவே செக்யூரான ஒரு அப்ளிகேஷனாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்புக்கும் ஒரு படி மேல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல நம்மளோட சாட் மட்டும்தான் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்மளோட மிட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து அவங்க கிட்ட ஸ்டோர் ஆகும் போது மிட்டா டேட்டானா என்னன்னா, நம்ம இப்ப ரெண்டு பேரும் சாட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த ரெண்டு பேர்த்த தவிர அந்த சாட்ல என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கறது வேற யாருக்கும் தெரியாது. அது என்கிரிப்ட் ஆயிருக்கும். ஸோ அதை யாராலையும் படிக்க முடியாது. ஆனா வந்து அந்த மிட்டா டேட்டா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சேவ் ஆகும். நீங்க இந்த டைம்ல இவ்வளவு நேரம் இவங்க கூட சாட் பண்ணிருக்கீங்க, என்ன சாட் பண்ணீங்கன்னு தெரியாது, ஆனா சாட் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற டேட்டா மட்டும் அதுல சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து மிட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்ல மிட்டா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டே தான் இருந்துச்சு. வாட்ஸ்அப்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி மிட்டா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நம்ம யார் கூட பேசுறவங்களுக்கு தெரியும், என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிக்னல் ஆப்ல வந்து மிட்டா டேட்டாவே என்கிரிப்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இது சேம் பார்க்க வந்து வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வாட்ஸ்அப்பையும் மெசேஜ் ஃபேஸ்புக் மெசேஜையும் கலந்த மாதிரி ஒரு புதுசா இருக்கும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப சேஃப்டியான, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா வந்து, இந்த நம்ம சேட் பண்ற எந்த ஒரு நம்ம டேட்டாவையும் வெளியில அதாவது இன்டர்நெட்ல எதுலையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஆனா இந்த அப்ளிகேஷன் வந்து iOS-ல இருந்து ஆண்ட்ராய்டு வரைக்கும் எல்லா சிஸ்டம்லயும் ரன்னிங்லயும் ரன் பண்ணக்கூடிய வகையில தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்டர்னலா, அதாவது எக்ஸ்டர்னலானா கூகுள் டிரைவ்லயோ இல்ல அவங்களோட ஓன் டிரைவ்லயோ எதுலயுமே நம்ம டேட்டா வந்து சேவ் ஆகாது. இது எல்லாமே இன்டர்னலா நம்ம மொபைலுக்குள்ள மட்டும்தான் சேவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம டேட்டா எந்த ஒரு வகையிலையும் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட மொபைல் நம்பர், நம்ம ரிஜிஸ்டர் பண்ற மொபைல் நம்பர் சிக்னல்ல. ஸோ அந்த மொபைல் நம்பர் மட்டும்தான் அவங்களுக்கு சேவ் ஆகும் ஒழிஞ்சு வேற எந்த ஒரு டேட்டாவும் சேவ் ஆகாது. இதுல அதுக்கும் மேல என்ன ஒண்ணு அப்படின்னா வந்து, இந்த ஒரு டேட்டாவை அவங்களே அந்த சிக்னல் அப்ளிகேஷன் கம்பெனியே நினைச்சாலும் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கறத வந்து அவங்களால பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இதுல வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நம்ம இன்டர்னலாவே நம்ம டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகுறதுனால, நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம மொபைல் தொலைஞ்சிட்டாவோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஒரு டிவைஸ்ல நம்ம லாகின் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த டேட்டா ஃபுல்லா வராது. அது ஒரு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனா ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நம்மளோட டேட்டா எந்த வகையிலுமே லாஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும்போது நம்மளோட டேட்டாவை வேற எதுலையும் கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட்லாம் பார்த்து நீங்க யூஸ் பண்ணுமா வேணாமா, வாட்ஸ்அப் ஒதுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. ஸோ இந்த சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம், இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்கு அப்பயும் வந்து ட்ரெண்ட் ஆகல, இப்ப ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, வேர்ல்டு மோஸ்ட் பணக்காரங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இந்த அப்ளிகேஷன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்விட் போட்டிருக்காங்க எல்லாருமே. அதாவது வேர்ல்டுல மோஸ்ட் பணக்காரங்க எல்லாருமே வந்து, அதுவும் யூகேல மேக்சிமம் அரசியல்வாதிகள் இருந்து பணக்காரங்கள இருந்து எல்லாமே இந்த சிக்னல் ஆப் தான் யூஸ் பண்றதாகவும் ட்விட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் அறிவிச்ச ரெண்டே நாள்ல இந்த சிக்னல் ஆப்போட டவுன்லோடு இந்தியாவில்தான் அதிகமா போயிருக்கு. ஸோ இந்தியாவில்தான் அதிகமா இந்த வாட்ஸ்அப் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெள்ள தெளிவா தெரியுது. ஸோ இதனாலதான் வந்து வாட்ஸ்அப் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். இந்த அப்ளிகேஷன்ல இந்த ஃபியூச்சர் தான் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணுமா வேணாமாங்கிறது
உங்களோட விருப்பம் நீங்க யூஸ் பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் என்ன வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோலயே அதுதான் சொல்றேன், நான் அன்இன்ஸ்டால் பண்ணல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து நான் அந்த அளவுக்கு பர்சனலா என்னோட டேட்டா ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ அப்படியே இருந்தாலும் வந்து நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ நீங்க உங்க கருத்தை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. இந்த இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தேவைப்படலாம். வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம், அந்த சிக்னல் வந்து நல்லதா கெட்டதா சேஃபா சேஃப் இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்க நிறைய நண்பர்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.